ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இல்லறத்தில் இருந்து இறைவனை அடைய முடியுமா நம்மில் பலருக்கு பல முறை இந்த சந்தேகம் வந்திருக்கும் திருமூலர் தனது திருமந்திரம் பாடல் எண் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஒன்னில் இதற்கான விளக்கத்தை கொடுத்துள்ளார் சரி வாங்க இப்ப அந்த பாடலை முதலில் பார்க்கலாம் இது பாடல் எண் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஒன்று பல்லம் முதுநீர் பழகிய மீன் இனம் வெள்ளம் புதியவை காண விருப்புறும் கல்லவர் கோதையர் காமனோடு ஆடினும் உள்ளம் பிரியா ஒருவனைக் காணுமே இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மீன் இனங்கள் ஆழமான நீர்நிலைகளில் இருந்து பழகிய தண்ணீருக்குள்ளேயே வாழ்ந்து பழகினாலும் புதுநீர் வெள்ளத்தை அடையவே விருப்பம் கொள்ளும் அதுபோல இல்லற வாழ்வில் ஈடுபட்டு மனைவியுடனும் குழந்தைகளுடனும் கூடி இன்பமாக வாழ்ந்தாலும் உயர்ந்த குணமுடைய பெரியோர்களின் உள்மனமானது எப்பொழுதும் இறைவனிடம் கொண்ட பற்றை விடாது இருக்கும் தவம் என்றதும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்கு ஓடி தவம் புரிய வேண்டும் என்பது இல்லை இல்லறத்தில் இருந்து கொண்டே தம் கடமைகளை தவறாது செய்து கொண்டு மனைவி மக்களோடு இன்புற்று இருந்து கொண்டே இறைவனை அடையலாம் ஆனால் எப்போதும் மனைவி மக்கள் இன்பத்தில் மட்டுமே மூழ்கி விடாமல் இறைவன் மீதும் தம் உள்ளத்தை வைத்து பற்றுடன் அவனை வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும் இல்லறம் துறவறம் எனும் இரண்டு நிலைகளிலிருந்தும் நாம் இறைவனை அடையலாம் தன் மனைவி மக்களுடன் இன்பமாய் வாழ்ந்து கொண்டே இறையடியார்களுக்கு தொண்டு செய்து முக்தி நிலை அடைந்த பெரியோர்கள் நம் நாட்டில் உள்ளனர் இல்லற பணிகளில் ஈடுபட்டு நாவுக்கரசரை உபசரித்து நாயன்மார்களில் ஒருவராய் திகழ்கின்றார் அப்பூதியடிகளார் தன் மனைவியுடன் இன்பமாய் வாழ்ந்து தமது இல்லத்திற்கு வரும் சிவனடியார்களுக்கு உணவிட்டு உயர்நிலை அடைந்தவர் இளையான் குடிமாற நாயனார் இப்பெரியோர்களாலேயே இல்லறம் அல்லது நல்லறமன்று எனும் பொன்மொழியும் நம் நாட்டில் தோன்றியது எனவே இல்லற வாழ்வு இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்காது என்பதை வலியுறுத்துவதே இந்த பாட்டின் ஆழ் அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த பதிவில் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியும் என்பதைத்தான் இந்த திருமூலர் பாடல் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் like செய்யுங்க அதை முக்கியம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட திருமூலரின் திருமந்திரம் பற்றின பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்